பந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் இந்த அருமையான நாளிலே தேவனுடைய பந்தியில் இணைவதற்காக இங்கு கூடி வந்துள்ளோம். இந்நாள் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரும் பரிசாக இருக்கிறது. எனவே தான் எத்தனையோ பேர் காணாத இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கு கூடி அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக இங்கு இணைந்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுக்க இருக்கும் பந்தி நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது. எனவே தான் இப்பந்தியில் எந்த ஒரு தவறும் இடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் பந்திக்கு முன்பதாக நாம் பந்தியை குறித்தான சில வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இணையவிருக்கும் இப்பந்தியானது மிகவும் உன்னதமானது. உன்னதமானவரின் மரணத்தை நினைவு கூறுவதற்காக இணையும் இப்பந்தியும் உன்னதமானதாக இருக்கிறது. இதில் எல்லளவும் குறை இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வேளையும் நாம் பந்திக்கு முன்பதாக பல வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நம் மனதை நாம் சாந்தம் செய்து கொண்டு பந்தியில் முழுவதுமாக இணைகிறோம். இப்பந்தி நினைவு கூறுதலுக்கான பந்தி, இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கான பந்தி. அவர் வரும் அளவும் நாம் அவரை நினைவு கூற வேண்டும் என்று அவர் நமக்காக கூறிய கட்டளையை நாம் இன்றளவும் பின்பற்றி கொண்டுதான் வருகிறோம். அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனம். 1 கொரிந்தியர் 11:23 பக்கம் புதியற்பாட்டில் 237. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தெள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது, இந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி, அதாவது அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். அவர் மரணத்தை நினைவு கூறும்படி. அப்படி என்றால் நாம் தேவனும் அவர் நமக்காக செய்த காரியங்களும் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றால் உங்கள் தேவன் மரணித்து விட்டாரா என்று ஒருவர் கேட்டார் என்றால், ஆம், மரணித்தார். அவர் சிலுவையில் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி மரணத்தை நினைவு கூறுதல் என்றால் அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று நினைவு கூறலாமா என்றால், அப்படி அதோடு முடிந்து விடுவதல்ல. அவர் நம் மீது கொண்ட அன்பு, அவர் நமக்காக கூறப்பட்ட வார்த்தைகள், அவர் மீது நாம் கொண்ட ஐக்கியம், அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் என அநேக காரியங்கள் இந்த நினைவு கூறுதலுக்குள்ளாக அடங்கி வருகிறது. எப்படி தேவனை நினைவு கூற வேண்டும்? சும்மா வாயால் கூறிவிட்டு மனதில் பந்திக்கு முன்பதாக ஒரு நொடி என் தேவனை என்று நினைவு கூறுதலோடு நிறுத்திவிடக் கூடாது. வாழ்க்கையோடு அது ஒந்தி வர வேண்டும். இந்த அருமையான நேரத்தில் அவரை நினைவு கூறுதல் என்பது அவர் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதை நாம் வாழ்க்கையுடன் இணைக்கும் ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரம் வீணாகலாமா? அநேக காரியங்களுக்காக இந்த நேரத்தை நாம் புறக்கணிப்பதோடு நிறுத்திவிடாமல் அதை வீணான ஒன்றாக நாம் கொண்டு செல்கிறோம். எப்படி என்றால், ஏதோ ஒரு சிந்தையில் இருந்துவிட்டு பந்தியில் இணைவது, வேறொரு காரியத்தில் இணைய வேண்டும் என்ற ஒரு மன அழுத்தத்தோடு இப்பந்தியில் இணைந்து வருவது, சபைக்கு வந்தோம் பந்தியில் இணைந்தோம் என்று சாதாரண விஷயமாக அதை எடுப்பது என்று இதை முடித்துவிடக் கூடாது. அப்பம் பிட்டுதலை புறக்கணித்தால் தேவனிடத்திலிருந்து நாம் விலகுவதற்கு விலகும் ஒரு காரியமாக அது அமைந்துவிடும்.
ஒரு தாய் தன் குழந்தை மீது எவ்வாறு அன்பு கொண்டிருக்கிறாரோ அது போலத்தான் நம் தேவனும் நம் மீது மிகுந்த ஒரு அன்பாக இருக்கிறார். அநேக காரியங்களை அவர் நமக்காக செய்துள்ளார். புராண கதைகள், பல கதைகள் நம்ம வாசிச்சிருப்போம். பல தேவர்கள் அப்படியாவது கதைதான், சாதாரண கதையாக இருந்தாலும் அந்த கதையில் கூட கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பது போலத்தான் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனால் உண்மையான ஒரு தேவன் நம் இயேசு கிறிஸ்து. புராண கதையல்ல, இது உண்மையாக நடந்த காரியம். நம் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்பூமியில் வந்து மனிதன் பட்ட அநேக பாடுகளையும் அவர் பட்டு ஒரு மனிதனை போல தன் வாழ்வை கொண்டு சென்று மனிதன் பட முடியாத மிகப்பெரிய பாடுகளையும் பட்டு அவர் வாழ்ந்து சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளார். எனவே தான் நாம் தேவனிடத்தில் போய் சொல்ல முடியாது, எனக்கு நிறைய கஷ்டம் இருந்து நிறைய உலக காரியத்துக்கு நான் மூழ்கி போயிருந்தேன், அதனால எனக்கு இந்த பந்தியில சரியா இணைய முடியல, என்னுடைய மனநிலை வேறெங்கோ இருந்தது, உலக கஷ்டத்தில் இருந்தது, எனவேதான் இந்த பந்தியில நான் ஒழுங்கா இணைய முடியல்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாம் அனைவருக்கும் உதாரணமாக இப்பூமியில் வாழ்ந்து நாம் பட முடியாத பெரும் பாடுகளை பட்ட போதும் ஒருபோதும் அவர் பிதாவுடைய பாதையிலிருந்து மாறுபடவில்லை. பிதா அவருக்கு அளித்த மார்க்கத்திலிருந்து அந்த பாதையிலிருந்து அவர் மாறுபடவில்லை. இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று நம் முன் வாழ்ந்து காட்டியுள்ளார். எனவே தான் இவ்வேளையில் நாம் இந்த பொருட்டல்லாத ஒரு உலக காரியத்திற்காக இவ்வேளையை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் புதிய பாட்டில் 262. நாம் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. எனவே இந்த வசனத்தில் அழகாக கூறப்பட்டுள்ளது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நம்ம சரீரத்திற்குரிய காரியங்களையும் பூமிக்குரிய காரியங்களையுமே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்விற்குள்ளாக இணைய முடியாது. அப்படி ஆவிக்குள்ளாக நாம் வாழ்விற்குள் இணைய வேண்டும் என்றால் இப்பூமிக்குரிய காரியங்களை நாம் ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. இரண்டையும் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் இரண்டு வாழ்விலேயும் இணைய முடியாது. எனவே தான் இப்பூமிக்குரிய வாழ்க்கையும் இப்பூமிக்குரிய தேவையற்ற இச்சைகளையும் நம் மனதில் இருந்து அகற்றினால்தான் ஆவிக்குரிய ஒருவராக நம்மால் மாற முடியும். ஆனால் நாம் இன்றளவும் இவ்வுலக காரியத்திற்கு தான் முதன்மை எடுத்துக் கொண்டு வருகிறோம். எனவே தான் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். அவர் மரணத்தை நினைவு கூறுவதை விட உலக காரியத்திற்கு முதன்மையாக நாம் இருந்து வருகிறோம். கேட்கலாம், எப்படி பிரதர், எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் வாசலோட எப்படி நிறுத்திட்டு உள்ள வர்றதுக்கு, உள்ள வந்தாலும் என்னால் இணைய முடியல, ஏன்னா நாளைக்கு நடக்க போற கஷ்டம், வருங்கால கஷ்டம் என்னுடைய மனதிற்குள் அப்படியே நிற்கிறது. எனவே நான் இப்ப இந்த பந்தியில என்னால முழுசா இணைய முடியல. பல பேருடைய மன வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கிறது. இப்போ ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த பையனுக்கு பெரிய பிரச்சனையே அந்த ஸ்கூலாகத்தான் இருக்கும். சின்ன பையனா இருப்பான், ஸ்கூலுக்கு போவான், அங்குள்ள ஹோம் ஒர்க், டீச்சர்ஸ் கொடுக்குற எழுத சொல்லக்கூடிய வேலை, இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும். ஏன்னா அந்த பையனுக்கு ஸ்கூலை தாண்டி உள்ள விஷயம் தெரியாது. அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டமே அந்த ஸ்கூலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் அந்த காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், அது ஒரு மகிழ்வான நேரம். ஆனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் தான் ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும். அது போலத்தான் நாமும், நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம மூழ்கி கிடக்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தவிர்த்து வெளியில இருக்க வாழ்க்கை நமக்கு தெரிகிறது இல்லை. எனவேதான் இது நமக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. ஆனா நம் தேவன் முழுமையாக அனைத்தும் அறிந்தவரால் எனவேதான் அவர் பூமியில் வாழும் ஒவ்வொரு நொடியும் இந்த விஷயங்களை ஒதுக்கிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவனுடைய வழியில் நின்று அதன்படி நடந்தார். ஆனா நாம் இந்த பூமியிலே மூழ்கி இந்த பூமிக்குரிய காரியங்களிலே மூழ்கி அதையே நாம் செஞ்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு வரனால நமக்கு அது பெரிய கஷ்டமா தெரியுது. அதனால தேவனுடைய வழியில நம்மால போக முடியல. ஆனால் மனதில் கொள்ளுங்கள், நம்முடைய காரியங்கள் இப்பூமியுடன் முடிந்து விடுவது அல்ல. இந்த பூமியை தாண்டியும் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்வு. அதற்காகத்தான் நாம் உழைக்க வேண்டும். இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழ்வுங்கிறது ஒரு சொற்ப காலம் தான், என்னைக்கானாலும் முடிஞ்சது, ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னும் நல்லா பேசிட்டு இருப்போம், நாளைக்கு மரணம் நேரிடலாம், நாளைக்கு மறுநாள் நேரிடலாம், அப்படி மரணங்கிறது எப்போ வேணாலும் நம் வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடலாம். எனவே அன்று வரை நாம் நம் தேவனுடைய வார்த்தையில் சரியாக நிற்போம்.
மரணத்திற்கு பின்னால் யோசிச்சு எந்த ஒரு பிரோஜனமே இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம அதுக்கு ஒரு பெரிய விஷயமா அதை எடுக்கிறது இல்லை. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுப்போம். அன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமே, அன்னைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம லேட்டாக போயிருந்தா அந்த பிரச்சனைகள் நம்ம நடந்திருக்காது, கொஞ்சம் தாமதமாக போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரமே போயிருக்கலாம். இப்படி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி யோசிப்போம். இது மனிதனுடைய இயல்பு. அதுபோல தான் வருங்காலத்தில் அநேக பாவங்களில் மூழ்கி நாம் பரலோகம் செல்ல முடியாது என்னும் காரியத்தில் யோசிப்பதை காட்டிலும் இன்றே யோசிக்கலாம், இன்றே யோசித்து மனம் திரும்பலாம். இந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான பந்தி, இது மனம் திரும்புதலுக்கான பந்தி என பல காரியங்கள் இருக்கிறது. எனவே இன்றே நாம் உலகத்திற்குரிய இந்த வாழ்வை தவிர்த்து தேவனுக்குரிய வாழ்வுக்குள்ளாக செல்வோம். ஏனென்றால் காலம் அதிகமாக இல்லை, குறைவான நேரம் தான் இருக்கிறது. அந்த குறைவான நேரத்தில் நாம் நம்மை மாற்றுவதன் மூலம் நாம் தேவனோடு இணையலாம். 1 பேதுரு 4 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வேதாகமத்தில் 1 பேதுரு 4 அதிகாரம் 7 பக்கம் புதிய பாட்டில் 320 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சபீமம் சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலக வாழ்விற்கான முடிவு சமீபமாயிற்று. நாம் இத்தனை நாள் பட்ட பாடுகள் எல்லாம் கூடிய விரைவாக முடிய போகிறது. எனவே எல்லாவற்றிற்கும் நாம் தயாராக இருப்போம். தேவனுடைய வருகை என்று வேணாலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நிகழலாம். எனவே எல்லாவற்றிற்கும் நாம் தயாராக இருப்போம். மாம்ச காரியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் நம் வாழ்வு ஆவிக்குரிய நம் வருங்கால பரலோகத்திலும் அமைந்துள்ளது. மேலும் 1 பேதுரு 4:1-2 நீங்களும் அப்படிப்பட்ட இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பாவங்கிற ஒண்ணு நம்மை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அது எழுதப்பட்ட ஒன்று, பாவம் மனிதனே என்றளவிலும் பரிசோதித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தான் அப்பாவத்திலிருந்து விலகி செல்ல வேண்டும். முன்னாடி ஒரு வழி தெரியுது, நம்ம போய்விட மாட்டோம். அந்த வழியுடைய இறுதி நாம் செல்ல வேண்டிய இடமாக இருந்தால்தான் நாம் அவ்வழியை தேர்ந்தெடுப்போம். அதுபோல தான் ஏதோ ஒரு பாவக்காரியம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அதோடைய முடிவு நல்லதாக தெரியும், நம்ம பார்வைக்கு நல்லதாக தான் தெரியும். ஆனால் எந்த ஒரு வேளையிலும் மனிதன் நினைப்பது நடப்பது அல்ல. மனிதன் நினைப்பான், அதோடு முடிந்துவிடும். ஆனால் அக்காரியத்தை நடத்தி முடிப்பவர் நம் தேவன். உலக காரியத்துல பாவம்ங்கிறது ஒருவேளை அதோடைய முடிவு நமக்கு பார்வைக்கு நல்லதா தெரியல, அந்த பாவத்தை செஞ்சால் நாம் நல்லா இருப்போம் என்று நினைப்போம். ஆனால் உண்மை அது அல்ல, அது ஒரு காணல் நீர் போல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், கேட்கறதுக்கு அழகாக இருக்கும், கிட்ட சென்று பார்த்தால்தான் தெரியும் அது வெறும் காணல் நீர், அது ஒரு பயனற்ற ஒன்று. அதே போலத்தான் என் பூமிக்குரிய வாழ்வில் பாவமும் அது ஒரு காணல் நீர் போன்றது. அது நம் வருங்காலத்தை நாம் சென்று சேர வேண்டிய இடத்திலிருந்து நம்மை விலகி வைக்கும். பொல்லாங்கிற்கு எப்பொழுதும் விலகி இருப்போம். தேவனுடைய பந்தியில் இணையும் பொழுது அநேக துர்க்காரியங்களையும் நம் மனதை விட்டு அகற்றிவிட்டு எந்த ஒரு தேவையற்ற சிந்தையிலும் மூழ்காமல் நம் தேவனை நினைவு கூறத்தக்கதாக, நம் தேவனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இப்பந்தியில் இணைவோம். பாவத்திலிருந்து விலகி தேவனை நோக்கி செல்வோம். இந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது. அவர் மரணத்தை நினைவு கூறுவதற்காக, அவர் வார்த்தைகளை நினைவு கூறுவதற்காக, அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறுவதற்காக, அவர் நம் மீது கொண்ட அன்பை நினைவு கூறுவதற்காக, அவர் என்றென்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்பதை நினைவில் வைத்து இனியாவது தேவனோடு
உண்டாய் நிற்போம், தேவனோடு உண்டாய் நிற்பதற்கான வழியை தேர்ந்தெடுப்போம், பந்தியில் ஒருபோதும் விலக வேண்டாம். ஏனென்றால் இப்பந்தி ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஒரு இராணுவ வீரன் எல்லையிலிருந்து தன் நாட்டை பாதுகாக்கிறானோ, அதுபோல தான் அநேக பிரச்சனைகளிலிருந்தும் அநேக சாத்தானுடைய காரியங்களிலிருந்தும் இப்பந்தி நம்மை இன்றளவும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. அதை புறக்கணிக்கும் பொழுது நாமே நம் மரணத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு வேளையிலும் தேவனுடைய பந்தியை புறக்கணிக்க வேண்டாம். பந்தியை எடுத்தும் பயனற்றதாக அதை மாற்றிவிட வேண்டாம். பந்தியில் ஒரு பொழுதும் ஒன்றாய் ஒரு மனதோடு கூட எடுப்போம். கூறப்பட்ட இந்த வார்த்தைகளையும் தேவன் தம்மை ஆசீர்வதித்து தருவாராக.